க்ளோஸ் பண்ணிடுவோம். ரவுடி மூ, நீயும் சேர்ந்து க்ளோஸ் ஆகிடும். எங்கே போனாலும் எங்களுக்கு வந்து பால்கனி ஒன் ஆஃப் த ஃபேவரட் ஏரியா. ஏன்னா பால்கனிலாம் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம், சில் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி ரிலாக்ஸ்டாக இருக்கணும்னா பால்கனி வந்து ப்ரிஃபர் பண்ணுவோம். ஸோ இதுதான் மாஸ்டர் பெட்ரூம். இங்கே வந்து மூணு பெட்ரூம் இருக்குது மொத்தம். இதுதான் வந்து மெயின் பெட்ரூம். ஹாய், வெல்கம் ஹோம். ஐ திங்க் இதுதான் வந்து மோஸ்ட் அவைட்டட் வீடியோன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் வந்து ரொம்ப நாளாக சென்னை ஹோம் டூர் போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருந்தீங்க. ப்ராபப்ளி நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும்போது நாங்கள் ஆல்ரெடி கனடா போயிருப்போம். பட் இருந்தாலும் கண்டிப்பாக போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து இந்த ஹோம் டூர் காமிக்கணும் அப்படின்றதுக்காக தான் இன்றைக்கி வீடியோ. நம்ம ரவுடி சார் தான் யூஸ்வலாக நீங்கள் யாராவது நாக் பண்ணாங்க இல்லை பெல் அடித்தாங்கன்னா அவர் தான் வந்து ஃபஸ்ட்டு வருவார். ரவுடி அதனால் ஃபஸ்ட்டு ஹாய் சொல்லிடுங்க. ஹாய் ரவுடி. ஸோ அவர் தான் வந்து உங்களை வெல்கம் பண்ண வருவாங்க. யார் வந்தாலும் சரி பயங்கர குஷியாகி ஒரே இது பண்ணிட்டு வருவார். ஸோ நான் ஃபஸ்ட்லேருந்து ஒவ்வொன்றா உங்களுக்கு அப்படியே காமிக்கிறேன். ஏன்னா இங்கே வீடு நாங்கள் வரும்போதே செமி ஃபர்னிஷ்டான வீட்டுக்கு தான் வந்தோம். ஸோ நிறைய இன்டீரியர் அவங்களே பண்ணியிருந்தாங்க. அதே இல்லாமல் அதுக்கப்புறம் வந்து பிரவீன் நிறைய டெக்கரேஷனுக்காக திங்ஸ் எல்லாம் வந்து ஆட் பண்ணி செட் பண்ணாங்க. ஸோ எங்கே வாங்கினோம் என்ன எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு சொல்கிறேன், ஓகேவா? ஸோ இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஷூ ரேக்ஸ் எல்லாமே அவங்களே செஞ்சு வச்சுருந்தாங்க. இதில் எல்லாமே ஷூ, ஸ்லிப்பர்ஸ் அதெல்லாம் தான் இருக்குது. கொஞ்சம் ரவுடி திங்ஸ் இருக்கும். ப்ளஸ் இது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். இங்கே ஏன்னா நம்ம ஷூ போடணும் அப்படின்னா கம்ஃபர்டபுளாக இப்படி உட்காந்துட்டு வந்து நிதானமாக ஷூ எல்லாம் போட்டுட்டு போகலாம் கிளம்பி. ஸோ அதனால் இந்த இது வந்து கான்செப்ட் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. இங்கே எனக்கு ஆக்சுவலி வெளியே போகும்போது வந்து நம்ம மிரர் பார்த்துட்டு போனால் நல்லாயிருக்கும் அப்படின்றது வந்து என்னோடய ஃபீலிங். ஏன்னா போகிறதுக்கு முன்னாடி நம்ம எப்படி இருக்கோம், ஏதாவது இது பண்ணணுமா, கரெக்ட் பண்ணிட்டு போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ நான் சொல்லிட்டு பிரவீன்ட்ட என்ட்ரன்ஸில் வந்து ஒரு மிரர் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி அப்போ பார்த்துட்டு இருந்தோம். டெக்கரேட்டிவாக கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக என்ன இருக்குது அப்படின்ட்டு. அப்புறம் பிரவீன் தான் இது ஐக்கியாவில் பார்த்துட்டு இது ரொம்ப நல்லாயிருக்கு, ஏன்னா இது பீசஸாக வரும். நீங்கள் என்ன ஷேப்பில் வேணுமோ உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் வந்து நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஹனிகோம் மிரர்ஸ்னு வரும் ஐக்கியாவில். ஸோ பார்த்தீங்கன்னா அங்கே வந்து நீங்கள் எத்தனை பீசஸ் வேணும் என்னன்னு சொல்லி எடுத்துகிட்டு உங்களுக்கு பிடிச்ச பேட்டர்னில் வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி தான் இதை செட் பண்ணி வச்சுருக்காங்க. அண்டு அடுத்தது இந்த ஃப்ளார் வாஸ். நிறைய வந்து நாங்கள் ஹோம் சென்டரில் வாங்கியிருப்போம், ஏன்னா பக்கத்துலேயே எங்களுக்கு இருக்குது விஆர் மால், அங்கே போய் வாங்கினோம். இந்த டெக்கரேட்டிவ் வாஸ் அண்ட் இந்த இதெல்லாமே வந்து அங்கே தான் எடுத்தோம். அப்புறம் இந்த பாட் ஸ்டாண்ட். பாட் ஸ்டாண்ட் வந்து ஈசிஆரில் பாட் ஷாப் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல தான் இங்கே வீட்டில் இருக்க முக்காவாசி பிளான்ஸ் அண்ட் பாட்ஸ் எல்லாமே வாங்கினது. ஸோ இதுவும் அங்கே தான் வாங்கினோம். இது வந்து பிரவீன் போய் வாங்கினாங்க. இந்த பிளான்ட் வந்து நான் போகும்போது எடுத்தேன். எனக்கு இன்டோர் பிளான்ட்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த பேம்பூஸ் வந்து நாங்கள் போகும்போது எடுத்தோம். அண்ட் ஃபாயர் ஏரியா பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணும்போதே நான் உங்களுக்கு இந்த லைட்ஸ் பற்றி கண்டிப்பாக சொல்லணும். ஏன்னா இங்கே வந்து அவங்க இன்டீரியர்லாம் பண்ணியிருந்தாங்கன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ ஸ்பாட் லைட்ஸ், எல்இடி லைட்ஸ்லாம் வந்து நிறையவே கொடுத்துருந்தாங்க. லைட்டிங் வந்து ரொம்பவே நல்லா தான் இருந்துச்சு. பட் இருந்தாலும் எங்களுக்கு அங்கங்கே வந்து கொஞ்சம் வீடியோஸ்லாம் எடுக்கும் போது இன்னும் கொஞ்சம் டெக்கரேட்டிவாக இருக்கணும் அப்படின்றனால பிரவீன் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா லைட்ஸ் ஆட் பண்ணுவோம் அப்படின்னு ஆட் பண்ணாங்க. அந்த மாதிரி நாங்கள் ஆட் பண்ணது தான் இந்த லைட். இது வந்து நாங்கள் 1000 லைட்ஸ் ஏரியாவில் போயிட்டு ஒரு லைட் ஷாப்பில் போய் வாங்கினோம். கொஞ்சம் மாடர்னாக நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ அந்த ஸ்கொயர் ஸ்கொயர் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி வாங்கினோம். இதுதான் எங்களோட லிவிங் ஏரியா. இந்த டிவி ஸ்டாண்டும் வந்து முன்னாடியே ஃபர்னிஷ்டாக வந்துச்சுன்னு சொன்னோம் இல்லையா, செமி ஃபர்னிஷ்டாக. ஸோ அதனால் இருந்தது. அண்ட் இன்னொரு விஷயம், நான் இந்த வீடோட எம்டி ஹவுஸ் டூர் வந்து பிரவீன் ஆல்ரெடி அவங்களோட சேனலில் போட்டிருக்காங்க. ஸோ அதனால் அந்த வீடியோட லிங்க் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஏன்னா நிறைய விஷயம் இப்படி சொல்லும் போது உங்களுக்கு அது வீடியோவாக பார்த்தீங்கன்னா கம்பேர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ப்ராபப்ளி இந்த வீடியோ பார்த்துட்டு கூட நீங்கள் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஓகே இந்த மாதிரி இந்த வீடு தான் நீங்கள் இப்படி சேஞ்ச் பண்ணி வச்சிருக்கீங்களா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு ஐடியாவும் கிடைக்கும். டிவி கனடாலேருந்து எடுத்துகிட்டு வந்தோம். 75 inches சோனி 4K டிவி. ஆல்ரெடி நீங்கள் வீடியோஸ்லாம் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறீங்க, எங்கள் ரெண்டு பேர் சேனலும் பார்க்குறீங்கன்னா நான் ஆப்வியஸ்லி இந்த டிவி பார்த்துருப்பீங்க. ஏன்னா நாங்கள் கனடாலேருந்து ஷிப் பண்ணி இதை எடுத்துகிட்டு வந்தோம். அதே மாதிரி எல்ஜி சவுண்ட் பார் அதுவுமே அங்கேருந்து தான் எடுத்துகிட்டு வந்தோம். அண்ட் பெருசாக இங்கே வந்து நாங்கள் செட் பண்ணலை, ஏன்னா டெம்பரவரியாக இங்கே 1 இயர் தான் இருக்க போகிறோம் அப்படின்றனால ரொம்ப எங்களுக்கு வந்து மேண்டேட்ரியான திங்ஸ், ஷூட் பண்ணுறதுக்கு தேவையானது, இந்த மாதிரி டே டு டே லிவிங்க்கு என்ன தேவையோ அந்த மாதிரி விஷயங்கள் மட்டும்தான் செட் பண்ணோம். ஸோ இப்போதைக்கு நான் அதனால் என்ன செட் பண்ணி வச்சுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா வாகனோட டாய்ஸ் மட்டும் சும்மா கொஞ்சம் இங்கே அடுக்கி வச்சுருக்கேன். அண்ட் கீழேயுமே இங்கே இந்த கபர்ட்ஸோடு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ட்ராயர்ஸ் அந்த மாதிரிலாம் வருது. ப்ளக் வந்து இங்கே கிடையாது நம்மளுக்கு, இங்கே கீழே தான் இருக்குது, இதுக்குள்ளே இருக்குது. ஸோ அதனால் உள்ளே எல்லாம் மறைச்சி வச்சுக்கிறதுக்கு நீட்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காக அவங்க அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் தான் இப்போ நாங்கள் எங்களோட வயர்ஸ் எல்லாமே உள்ளே போகும் பார்த்தீங்கன்னா இருக்குது. அண்ட் சும்மா நாங்கள் ஸ்டோரேஜ் மாதிரி தான் மீதி கம்பார்ட்மெண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் இந்த இடத்துல வானோட திங்ஸ் இருக்குது. வானோடைய ஸ்ட்ராலர்,
எங்கேயா இப்போ சும்மா எங்கேயா வாக் போகிறோம் மால் போகிறோம் அப்படின்னா எடுத்துகிட்டு போவோம். இது ஃபோல்டபுள் ஸ்ட்ராலர் தான், கிராக்கோ கம்பெனி, அகெயின் இதுவும் நாங்கள் கேனடாலேருந்து கொண்டு வந்தோம். அண்ட் இது வந்து வானோட கார் சீட், போகிறதுனாலும் நாங்கள் கார் கிளம்ப போகிறோம் அப்படின்னா அப்படியே நாங்கள் இதை எடுத்துகிட்டு போய் செட் பண்ணிடுவோம். ஏன்னா இங்கே வச்சுருக்கிறதுக்கு ரீசன், இங்கே சீக்கிரமாக டஸ்ட் ஆகிடுது இல்லையா, ஸோ வீட்லேயே இருந்ததுனால் நம்ம அடிக்கடி கொஞ்சம் க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம், போகிறதுக்கு முன்னாடி க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். ஸோ அதனால் இங்கே வச்சுருக்கோம். அண்ட் அடுத்தது இங்கே வந்தீங்கன்னா சோஃபா ஏரியா. சோஃபா வந்து நாங்கள் சோஃபா 33 அப்படின்ற ஒரு கடையிலேருந்து வாங்கினோம். சோஃபாவும் டைனிங் டேபிள் தான் நாங்கள் வந்து ரொம்ப ஹண்ட் பண்ணோம். ஏன்னா நாங்கள் என்ன கலர் எடுக்கிறது, எங்களுக்கு யூஸ்வலாக வந்து கலர் தீம் வந்து நாங்கள் இதர் ஒயிட் பிளாக், ஒயிட் அண்ட் பிளாக் எங்கள் ரெண்டு பேருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஒயிட் அண்ட் பிளாக் எங்கள் ரெண்டு பேருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி நியூட்ரல் கலர்ஸாக இருந்துச்சுன்னா நம்ம எங்கேயா மூவ் பண்ணுறோம், ஏதாவது திங்ஸ் எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னாலும் எந்த வீட்டுக்குனாலும் செட் ஆகிற மாதிரி இருக்குன்றதான் எங்களோட மைண்ட் செட். ஸோ அந்த மாதிரி தான் இங்கே பார்த்தோம், பேஜ் பார்ப்போமா இல்லை ஒயிட் பார்ப்போமா. ஒயிட்டுக்கு நாங்கள் ரொம்ப பயந்தது வந்து ஈஸியாக அழுக்காயிடும், மெயின்டைன் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு தான் ரொம்ப டயலமாலே இருந்தோம். சரி கடைசியில் ஓகே எடுத்துடலாம் ஒயிட்டே அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஒயிட் சோஃபா அண்ட் டைனிங் டேபிள் எல்லாமே கொஞ்சம் ஒயிட் அந்த தீமில் தான் எடுத்தோம். இது வந்து ரிக்ளைனிங் சோஃபா, உங்களுக்கு இங்கே சைடில் வந்து மேனுவல் இல்லை எலக்ட்ரிக், ஸோ அதனால் சைடில் பட்டன் இருக்குது. ஸோ நல்லா ரிக்ளைன் பண்ணிவிட்டு டிவி பார்க்கணும் அப்படின்னா வந்து செம்ம கம்ஃபர்டபுளாக இருக்கும். இதுவுமே வந்து பிரவீன் ஐடியா தான், ஏன்னா நான் வந்து சொல்லிகிட்டு இருந்தேன் இங்கே ஸ்பேஸ் குட்டியாக இருக்க மாதிரி இருக்குது, ரிக்ளைனர் போட்டால் ரொம்ப லைக் கிராம்ப்ட் ஆகிடுமோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தேன். பட் பிரவீன் சொன்னாங்க இல்லை இல்லை ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் நம்மளுக்கு டிவியெல்லாம் பார்க்குறதுக்கு, ஏன்னா நிறைய மூவிஸ் பார்ப்போம் அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி வந்து ரிலாக்ஸ்டாக இருக்கிறதுக்கு கம்ஃபர்டபுளாக பார்க்கணும் அப்படின்னா ரிக்ளைனர் தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அது வந்து நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிடுச்சு எங்களுக்கு, அதனால் இது இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணிடுவோம். ரவுடி மூ, நீயும் சேர்ந்து க்ளோஸ் ஆகிடும். எஸ் அதனால் சோஃபா 33 சோஃபா எடுத்தோம். அண்ட் இந்த பக்கம் வந்தால் இங்கே வந்து பால்கனி ஸ்பேஸ் இருக்குது. பால்கனிக்கு போகிறதுக்கு முன்னாடி கர்ட்டன்ஸ் பற்றியும் சொல்லிடுறேன். கர்ட்டன்ஸும் வந்து எங்களுக்கு வீட்லேயே ஒருத்தர் ஃபேப்ரிக் மெட்டீரியல்ஸ்லாம் கொண்டு வந்து காமிச்சிட்டு மெஷர்மெண்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு தான் வந்து கர்ட்டன்ஸ் நாங்கள் ஸ்டிச் பண்ணி எடுத்தோம். இது வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்தோம், ஐ திங்க் அந்த இதில் இருக்கிறது வந்து ரெடிமேட் எடுத்தது மெஷர்மெண்ட்ஸ் எடுத்து. அடுத்து வந்து நம்ம பேட்டியோ ஸ்பேஸ் வருவோம். எங்கே போனாலும் எங்களுக்கு வந்து பால்கனி ஒன் ஆஃப் த ஃபேவரட் ஏரியா, ஏன்னா பால்கனிலாம் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம், சில் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி ரிலாக்ஸ்டாக இருக்கணும்னா பால்கனி வந்து ப்ரிஃபர் பண்ணுவோம். கனடா ஹோம் டூர்லேயும் பார்த்துருந்தீங்கன்னா நிறைய வந்து பால்கனி தான் நாங்கள் நல்லா செட் பண்ணி வச்சுருந்தோம். ஏன்னா இன்ஸ்டாகிராம்க்காக இருக்கட்டும் யூடியூப்காக இருக்கட்டும் இங்கே பால்கனியில் வந்து எடுக்கும் போது ஃபோட்டோஸ் வீடியோஸ் வந்து ரொம்பவே எங்களுக்கு ஈஸியாக இருக்கும், ஏன்னா லைட்ஸ் வந்து நல்லாயிருக்கும். அண்ட் ஸோ அதனால் வந்து நல்லா செட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பிரவீன் சொல்லிகிட்டே இருந்தாங்க. ஃபுல் பால்கனி வந்து செட் பண்ணது டிசைன் பண்ணது எல்லாமே வந்து பிரவீன் தான். ஸோ அந்த வீடியோவுமே வந்து பால்கனி மேக் ஓவர் எப்படி பண்ணாங்க, உங்களுக்கு இந்த பால்கனி பிடிச்சிருக்கு எப்படி பண்ணணும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த வீடியோட லிங்க்கும் நான் தரேன், நீங்கள் பாருங்கள். ஸோ இங்கே பால்கனியில் இருக்க திங்ஸ் பற்றி சொல்லணும் அப்படின்னா இந்த பாட்ஸ் பிளான்ஸ் எல்லாமே வந்து அகெயின் பாட் ஷாப் ஈஸியார்லேருந்து தான் எடுத்துகிட்டு வந்தோம். கொஞ்சம் எல்லாம் வாடிடுச்சு, நடுவில் ஊருக்கெல்லாம் வேறு போயிட்டுருக்கோம் இல்லையா, அதனால் திரும்ப வாடி முளைச்சிட்ருக்கு செடிகள்லாம். அண்ட் கீழே வந்து இந்த கிராஸ் அண்ட் இந்த டெய்ல்ஸ் வந்து ஐக்கியாவில் வாங்கினது. இது எல்லாமே உங்களுக்கு பீசஸ் மாதிரி வரும், இந்த ஃபோர் பீசஸ் வரும், நீங்கள் அதை உங்களுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ அதை அட்டாச் பண்ணிக்கலாம். கிராஸும் சிம்லர் அந்த மாதிரி. அப்புறம் பெபிள்ஸ்லாம் தனியாக வாங்கி அவங்க ஃபில் பண்ணுறதுக்காக டெக்கரேட்டிவாக இருக்கட்டும்னு போட்டிருக்காங்க. அண்ட் பேட்டியோ ஃபர்னிச்சரும் இங்கே நிறைய இடத்துல போய் பார்த்தோம், பட் எங்களுக்கு ஒயிட் வந்து நினச்ச மாதிரி சின்னதாக வந்து செட் ஆகலை. ஸோ அதனால் அதுக்கப்புறம் ஆன்லைனில் தான் பிரவீன் ட்ரீம் லைன் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபர்னிச்சர் ஸ்டோர்லேருந்து எடுத்து டெலிவர் பண்ணாங்க. எங்களுக்கு இது ஒரு பயங்கரமான ரிலாக்ஸிங்கான ஸ்பாட். ரவுடியும் நிறைய நாள் இங்கே வந்து ஏறி உட்காந்துருப்பார், நாங்கள் வானை இங்கே வச்சுட்டு உட்காந்துருக்கும் போது இது வந்து ரவுடியோட ஸ்பாட். அவ்வளோதான், இதான் எங்கள் பேட்டியோ செட்டப். அண்ட் இன்னொரு விஷயம் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்லியாகணும், இங்கே மேலே வந்து துணிக்காயை போடுறதுக்கு வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து அந்த ட்ரையிங் ட்ரெடிஷ்னல் அந்த ரேக்ஸ் மாதிரி வரும் இல்லையா ஃபோல்டபுள், அதுதான் வாங்கி வச்சுருந்தோம். அப்புறம் பார்த்தா இந்த இது எனக்கு நான் இங்கே வந்து தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன், இந்த தடவை இந்தியா வந்தபோது இப்படி புள்ளி மாதிரி கீழே வருது. நம்ம இறக்கி துணியெல்லாம் காய போட்டுட்டு திரும்ப கொடி ஏற்றுற மாதிரி மேலே ஏற்றிடலாம். இது வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்டாக இருந்துச்சு, நான் இதுவரையில் எங்கேயும் பார்த்ததில்லை. இந்த தடவை இந்தியா வந்தபோது தான் ஃபஸ்ட் டைம் பார்த்தேன். அதுவும் இங்கே மெட்ரோசோன் வந்துட்டு தான் இங்கே நிறைய பேர் வீட்டில் அந்த மாதிரி பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால் ஏன் நம்மளும் அந்த மாதிரி பண்ணிக்கலாம், ஏன்னா அப்போ நம்ம இந்த ஸ்பேஸ் வந்து நல்லாவே யூட்டிலைஸ் பண்ணலாம் இல்லையா. ஏதாவது ஸ்டாண்ட் அந்த மாதிரி போட்டோன்னா நம்மளுக்கு பால்கனி ஸ்பேஸ் ஃபுல்லாக அதுலேயே போயிடும். அப்படி இருக்கும் போது இந்த இது வந்து ரொம்பவே சூப்பராக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அதனால் துணிக்காய போடுறது ஃபுல்லாக இங்கே தான்.
ஓகே, அடுத்து நம்மளோட பூஜை ரூம். இதுதான் எங்களோட பூஜா ஏரியா. இது வந்து ரொம்பவே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. எங்கள் ஃபஸ்ட்டு வந்தபோது இதை பார்த்தப்ப எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா அவங்க டிசைன் பண்ணியிருக்கிறது இதுவும் அவங்களே ஆல்ரெடி ஃபர்னிஷ் பண்ணி தான் வச்சுருந்தாங்க. இந்த டிசைன், இதில் தெரியுது இந்த பிள்ளையார், அப்புறம் இந்த பெல்ஸு, இதெல்லாம் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. என்னால் மேலே வந்து சின்னதாக ஒரு எங்களோட பூஜா ஏரியா செட் பண்ணி வச்சுருக்காங்க. எல்லாம் அத்தை தான் பண்ணாங்க. அண்ட் கீழெல்லாம் சும்மா அந்த பூஜா திங்ஸ் ஸ்டோர் பண்ணி வைக்கிறது, கொஞ்சம் டவல்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். ஸ்டோரேஜாக தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அப்புறம் இந்த லைட்ஸ், இதுவுமே வந்து நாங்கள் அந்த லைட் வாங்கும் போது தான் இந்த ஃபிட்டிங்கும் வாங்கினோம். 1000 லைட்ஸ் ஏரியாலேருந்து, சேம் லைட் ஷாப்லேருந்து. ஏன்னா இது பார்க்கும் போதே எங்களுக்கு வந்து நல்ல ஒரு மாடர்ன் லுக்காக இருக்குது, சிம்பிளாகவும் இருக்குது, டிஃப்ரெண்ட்டாகவும் இருந்துச்சு. ஸோ அதனால் இது அது ரெண்டுமே நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் போய் ஷாப் பண்ணோம். இது ஆக்சுவலி பார்த்திங்கன்னா மேலே ஸ்ட்ரிங்ஸ் இருக்கும். ஸோ நம்ம எப்படி வந்து என்ன ஹைட் வேணுமோ இல்லை என்ன மாதிரி டிசைன் வேணுமோ நம்மளால் வந்து அதை இது பண்ணிக்க முடியும். நம்மளாவே பண்ணலாம். எலக்ட்ரிஷியன் வந்து ஃபிட் பண்ணும் போதே எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி சொல்லியும் கொடுத்தாங்க. பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பட் எங்களுக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு பேட்டர்னில் வேணும் அப்படின்றனால நாங்கள் இந்த மாதிரி செட் பண்ணியிருக்கோம். அந்த இன்னொரு லைட்டுமே அப்படிதான். நீங்க முன்னாடி ஃபயர் ஏரியாவில் பார்த்தீங்க இல்லையா, அதுவுமே நீங்க வந்து ஹைட்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், எப்படி டிசைன் பண்ணணுமோ பண்ணிக்கலாம். அண்ட் அப்படியே வந்தீங்கன்னா இங்கே நம்ம வந்து டைனிங் ஏரியாவுக்கு வந்துடுவோம். டைனிங்கும் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் டைனிங் செட் தான். எனக்கு இந்த பெஞ்ச் மாடல் வந்ததுலேருந்தே, டைனிங் டேபிளில் ஒரு சைடில் வந்து பெஞ்ச் மாடல் வரும் இல்லையா, அது வந்ததுலேருந்தே எனக்கு இந்த மாதிரி ஒரு டைனிங் செட் வாங்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளாக ஆசை. பட் இந்த வீட்டில் தான் வந்து அமைஞ்சுது. ஸோ அதனால் பார்க்கும்போதே நான் முன்னாடியே சொல்லிட்டேன், எனக்கு கண்டிப்பாக இந்த மாதிரியான டைனிங் டேபிள் தான் வேணும் அப்படின்னு சொல்லி. நாங்கள் செட்டாக பார்த்தோம், எங்களுக்கு செட்டாக வந்து அப்போ அமையலை. ஸோ அதனால் உடனே வேணும் அப்படின்றனால என்ன பண்ணோம்னா, இந்த டேபிள் ஒயிட் டேபிள் வந்து ஹோம் சென்டர்லேருந்து எடுத்தோம். அதுக்கப்புறமா சேர்ஸ் எல்லாம் நாங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணி தான் எடுத்தோம், ஒரு இடத்துல சொல்லி செஞ்சு எடுத்தது. அண்ட் இந்த பெஞ்ச் இருக்கிறதும் இப்போ எங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்குது. ஏன்னா மோஸ்ட்லி வந்து நாங்கள் 4 பேர் தானே சாப்பிட்றோம். ஸோ அந்த டைமில் இப்போ யாராவது கெஸ்ட்லாம் வராங்க அப்படின்னா அங்கே எடுத்து நாங்கள் போட்டுருவோம். ஈஸிலி லிஃப்டபுளாக இருக்கும், லைட் வெயிட், ஒருத்தரே லிஃப்ட் பண்ணிடலாம். ஸோ அதனால் தூக்கி கொண்டு போய் அங்கே போட்டுட்டா யாராவது கெஸ்ட் வரும்போது பேசுகிறதுக்கு இது பண்ணுறதுக்குலாம் அங்கே இருக்கும், ஈஸியாக இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் நாங்கள் இங்கே கம்மியாக தானே சாப்பிட்றோம். அப்போ அந்த 4 சேரே வந்து தாராளமாக போதும். அண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் இந்த ஏரியாவில் என்னென்னா வந்து லைட்ஸ். பயங்கரமாக உள்ளே வந்து லைட்ஸ் வரும். ஏன்னா ஃபுல்லாக வந்து லாங் விண்டோஸாக கொடுத்துருக்காங்க இல்லையா, அதனால் நல்லா பிரைட்டாக இருக்கும் வீடு. எனி டைம் நீங்கள் கர்டன்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா வந்து நல்லாவே டே டைம் ஃபுல்லாக பிரைட்டாக இருக்கும். இந்த பிளைண்ட்ஸ் மட்டும் அவங்களே போட்டிருந்தாங்க. ஸோ நாங்கள் கொஞ்சம் ஈவினிங் ஆச்சு அப்படின்னா அப்படியே எல்லாத்தையும் எடுத்து விட்டுருவோம். பட் டே டைமில் ஃபுல்லாக வந்து நல்லா ஓப்பன் பண்ணி வச்சுருப்போம். ஏன்னா பிரைட்டாக இருந்தால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் நல்லா பிரைட்டாக இருக்கும். நைட் டைமில் எல்லாமே உள்ளே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி தெரியும். ஸோ அதனால் கொஞ்சம் ஈவினிங் ஆனோடனே எல்லாம் பிளைண்ட்ஸ் கர்டன்ஸ் எல்லாமே கீழே வந்துடும். ரவுடி என்ஜாய் பண்ணுறியா ரவுடி? ரவுடிக்கு இந்த டைனிங் டேபிள் ரொம்ப ஈஸியாக இருக்குது போல இருக்குது. பெஞ்சில் ஏறி அப்படியே ஏறிடுறோம். ஸோ அதுதான். அப்புறம் இங்கே இருக்க கபர்ட்ஸ் எல்லாமே வந்து ஆல்ரெடி செட்டாக தான் இருந்துச்சு, அவங்களே இது பண்ணியிருந்தாங்க. இந்த மோஸ்ட்டாக எல்லாமே ஸ்டோரேஜ்க்கு தான் யூஸ் பண்ணுறோம். இங்கே வந்து ரவுடியோட திங்ஸ் எல்லாம் இருக்குது. அண்ட் இங்கேயும் ரவுடியோட திங்ஸ் இருக்குது, இதையும் எல்லாம் ஸ்டோரேஜ். அப்புறம் ரவுடி பெட்ஸோட திங்ஸ்லாம் நிறைய இருக்குது, ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ், பேக்கிங் ஐட்டம்ஸ், அந்த மாதிரியான திங்ஸ் எல்லாம் உள்ளே வந்து எல்லாம் ஒழிச்சு வச்சுருக்கோம். மேலே இருக்கிறது சும்மா சிம்பிளாக வந்து திங்ஸ் தான் வச்சுருப்போம். எங்களுக்கு வந்து நிறைய திங்ஸை மேலே வெளியே ஏரியாவில் வச்சுக்க பிடிக்காது. மோஸ்ட்டாக வந்து ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்குது அப்படின்னா வந்து உள்ளே எல்லாமே ஃபிட் பண்ண அடுக்கி வைக்க தான் பார்ப்போம். அப்படி ஸ்டோரேஜ் ஸ்பேஸே இல்லைனாலும் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வாங்கி அதுக்குள்ளே வந்து ஃபிட் பண்ண பார்ப்போம். ஏன்னா எவ்வளோக்கு எவ்வளோ மினிமமாக திங்ஸ் வச்சுக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நீட்டாக இருக்கும் அப்படின்றது வந்து எங்களோட ஃபீலிங். ஸோ அதனால தான் இங்கேயும் பார்த்திங்கன்னா ஃப்ரூட் பவுல் இருக்கும், வாட்டர் பாட்டில். அண்ட் இந்த லேம்ப் ஷேடும் வந்து ஹோம் சென்டரில் எடுத்தோம், நல்லா இருந்தது. பார்த்தோடனே ரொம்ப பிடிச்சிருந்தது, உடனே எடுத்தோம். அது இது வந்து மாமாவோட லேப்டாப் அண்ட் ப்ரிண்டர் அண்ட் என்னோட லேப்டாப் அண்ட் ஏர்பாட்ஸ் இருக்குது. அண்ட் இங்கேயும் வந்து சரி, இது ஆக்சுவலி யூஸ்வலாக நம்ம டைனிங் ஏரியாவோட வரும்போது இங்கே வந்து கப்ஸ் அந்த மாதிரியான டிஸ்பிளே ஐட்டம்ஸ்லாம் வைப்பாங்க, நாங்கள் வந்து அந்த மாதிரி வைக்கலை. ஸோ எனக்கு வந்து சென்டட் கேண்டில்ஸ் அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். மேலே நீங்கள் வந்து அந்த ஜாஸ்மின் எசென்ஷியல் ஆயில் போர் பண்ணிவிட்டு இங்கே கேண்டில் லைட் பண்ணிங்க அப்படின்னிங்கன்னா இது வழியாக அப்படியே வேப்பர் வந்து உங்களுக்கு அந்த ஸ்மெல் வரும், அது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அது ஒன்று. அண்ட் இது வந்து ஐக்கியாவில் எடுத்தோம், சென்டட் கேண்டில் தான், வெனிலா ஃப்ளேவர். அண்ட் இதுவுமே மேலேயும் ரெண்டு கேண்டிலுமே ஐக்கியாவில் எடுத்தது தான். ஒவ்வொன்றும் ஒரு ஃப்ளேவர் இருக்கும்னு நினைக்கிறேன், எனக்கு என்ன எடுத்தேன்னு மறந்துருச்சு. இதுவுமே வெனிலா ஃப்ளேவராக தான்.
வெனிலா சிட்ரிக் அந்த மாதிரி மல்டிபிள் ஃப்ளேவர்ஸ் எடுப்பேன். இங்கே ரெண்டு கேண்டில்ஸ் இருக்குது மேலே. ஸோ இதுதான் எங்களோட லிவிங் டைனிங் ஏரியா எல்லாமே. இது ஃபுல்லாக நாங்கள் செட் பண்ணும் போது எங்களுக்கு வந்து பிஸ்கேப் இன்டீரியர் அப்படின்ற இடத்துல வந்து இன்டீரியர் டிசைனர் பாகவி வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. ஏன்னா அப்போ தான் சென்னை வந்திருந்தோம், எங்களுக்கு எங்கே போய் ஷாப் பண்ணுறது எப்படி செட் பண்ணுறது அப்படின்லாம் சொல்லி யோசிச்சுட்டு இருந்தபோது பாகவி வந்து நிறைய ஐடியாஸ் கொடுத்து எங்களுக்கு அந்த டைம் நல்லா ஹெல்ப் பண்ணாங்க. இப்போ நீங்கள் பார்த்த வரையிலையுமே வந்து ஷாப் பண்ணும் போது நிறைய இடத்துக்கு நானும் போனேன். ஏன்னா சோஃபா டைனிங் டேபிள் இதெல்லாம் வாங்கும்போது நானும் போய் பார்த்தேன். லைட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது மற்ற இந்த அப்ளையன்சஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிரவீனே செட் பண்ணிட்டாங்க. ஏன்னா அந்த டைம் நான் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தனால என்னை ரொம்ப வந்து அலைய விடக்கூடாது, கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படின்றனால நாங்கள் வரத்துக்கு முன்னாடியே என்னெல்லாம் செட் பண்ண முடியுமோ அதெல்லாம் செட் பண்ணி தான் வச்சுருந்தாங்க. அப்புறம் ரொம்ப இந்த மாதிரியான விஷயங்கள் தான் நானும் வந்ததுக்கப்புறம் சரி நம்ம சேர்ந்து போய் வாங்கினா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் வந்து நாங்கள் ஒன்றா போய் வாங்கினோம். நாங்கள் கொஞ்சம் ஹை ஃப்ளோரில் தான் இருக்கோம். ஸோ விண்டோலாம் ஓப்பன் பண்ணால் நல்லாவே வந்து காற்று வரும். அதனால் ஓப்பன் பண்ணி வைக்கணும்னு ஆசையாக இருக்கும். பட் இருந்தாலும் இது ஓப்பன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா இந்த க்ரில் கொஞ்சம் நல்ல ஸ்பேஷியஸாக இருக்குது இல்லையா, கேப் இருக்கிறனால எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்கும். ரவுடி நம்ம ஓப்பன் பண்ணோடனே சவுண்ட் கேட்குது இல்லை அந்த காற்றடிக்குதுன்னு சொல்லிட்டு கொண்டு போய் அங்கே மூஞ்சி வைப்பான். அவன் அந்த கேப்புக்குள்ளே போக மாட்டான். பட் இருந்தாலும் எனக்கு ரொம்ப பயமாக இருக்கும், ஏன்னா இங்கேருந்து பார்க்குறதுக்கே பயமாக இருக்கும். ஸோ அவன் வந்து நிற்கும் போது நான் இன்னும் பயந்துட்டு அதனால் பெருசாக வந்து ஓப்பன் பண்ணுறதில்ல. பண்ணாலும் சும்மா லைட்டாக பண்ணிவிட்டு திரும்ப வந்து க்ளோஸ் பண்ணிவிடுவோம். அதனால தான் பால்கனி டோர்ஸ் வந்து எப்போவுமே டே டைமில் ஓப்பன் பண்ணி வச்சுருப்போம். கிராஸ் வென்டிலேஷன் இருக்கணுன்றதுக்காக அங்கே கிச்சன் சைடில் ஒரு விண்டோ இருக்குது, நான் காமிக்கிறேன். அது ரெண்டும் ஓப்பன் பண்ணி வச்சாலே ஓரளவுக்கு வந்து நல்லா வென்டிலேட்டடாக தான் இருக்கும். வீடு வந்து ஒயிட்டில் செட் பண்ணியிருக்கீங்க, வீடுக்கு வந்து இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ்லாம் கொடுக்குறீங்க அப்படின்லாமும் வந்து சில பேர் கேட்பாங்க. பட் எனக்கும் பிரவீனுக்கும் ஜென்ரலாக எப்படின்னா வந்து வீடு தான் நம்ம நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுற ஒரு பிளேஸ். எங்கே போனாலும் என்னனாலும் அட் த எண்ட் ஆஃப் த டே நம்ம வீட்டில் தான் வந்து ரிலாக்ஸ் பண்ணுவோம். வீடு வந்து நல்லா ப்ளசண்ட்டாக இருக்கணும், அழகாக இருக்கணும் அப்படின்றது வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம் நாங்கள். அப்படி ஒரு மைண்ட் செட்டில் இருக்கிற பீப்புள் தான். அதுலேயும் என்னை விட வந்து பிரவீன் அதுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஏன்னா மோஸ்ட்டாக நாங்கள் எங்கே போயிருந்தாலும் வீடு எப்படி இருக்குன்றது வந்து லைக் நாங்கள் ரெண்ட் பண்ணி போகும்போதோ இல்லை வாங்கி போகும்போதோ வந்து வீடு எப்படி இருக்குன்றது பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் வந்து நம்ம அதை எப்படி டெக்கரேட் பண்றோம்ன்றதுக்கு வந்து நல்லாவே இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ இந்த வீடுமே நாங்கள் அப்படி தான் வந்து டெக்கரேட் பண்ணி எடுத்தோம். அப்போ ஒயிட் எடுக்கும் போதுமே வந்து நாங்கள் சரி ஓகே நம்மளே வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ரெண்டு பேருமே நிறைய வந்து க்ளீன் பண்ணி நல்லா நீட்டாக வச்சுக்கணும் அப்படின்னு நினைப்போம். அதுலேயும் வந்து பிரவீனும் நல்லா கான்ட்ரிபியூட் பண்ணுறதுனால அது எங்களுக்கு ஒரு பெரிய ஒர்க்காக தெரியாது. ஏன்னா ரெண்டு பேருமே வந்து நல்லா நிறைய வந்து வீட்டு ஒர்க்லாம் ஷேர் பண்ணி செய்வோம். பிரவீனும் வந்து பயங்கர ஆக்டிவாக இருப்பாங்க. ஸோ அதனால் எனக்கு வந்து பிரச்சனையே கிடையாது. இப்பையும் வந்து மாமா அத்தை கூட இருக்கனால அத்தையுமே வந்து க்ளீன் ஃப்ரீக்னே சொல்லலாம். எப்போவுமே பார்த்தீங்கன்னா டஸ்ட் பண்ணிவிட்டு எதாவது க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே தான் இருப்பாங்க. ஸோ அதனால் வந்து எங்களுக்கு மெயின்டைன் பண்ணுறதுலாம் வந்து ஒரு பெரிய ப்ராப்ளமாக தெரியல. ஸோ அடுத்து அப்படியே நம்ம மீதி வீடும் பார்க்கலாம். ஸோ இங்கே வந்தீங்கன்னா நீங்கள் டைனிங் ஏரியா பக்கத்தில் இங்கே ஒரு ஹேண்ட் வாஷ் ஏரியா இருக்குது. இந்த இடமும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இவங்க செட் பண்ணியிருக்கிறது. ஏன்னா இந்த பேக் ஸ்லாஷ்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நம்ம அந்த வீட்டோட தீமோடு நல்லா வந்து செட் ஆச்சு. அதே மாதிரி இங்கே வந்து நம்ம நிற்கும் போதும் இந்த கண்ணாடி இவங்க நிறைய இங்கே வந்து ஸ்பாட் லைட்ஸ் எல்இடி லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாம் சேர்த்து பார்க்கும்போது வந்து நல்லா பிரைட்டாக இருக்கும். மிரர்லேயும் பார்த்தீங்கன்னா நல்லா பிரைட்டாக தெரியும். அண்டு இன்னொரு விஷயம், இங்கே ஸ்டோரேஜும் வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. நிறைய ஸ்டோரேஜ் கபர்ட்ஸ் இருக்குது. ஸோ அதனால தான் எங்களால் எந்த திங்ஸுமே பார்த்தீங்கன்னா வெளியே இருக்காது. எல்லாமே நாங்கள் மேக்ஸிமம் உள்ள ஸ்டோரேஜ் ஏரியாவில் தான் வச்சுருப்போம். இங்கேயும் என்னோட கொஞ்சம் ஆக்சசரிஸ் ஐட்டம்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்குது. அப்புறம் கீழே வாண்ட் இப்போ வந்து வர டாய்ஸ் கிஃப்ட்ஸு இந்த மாதிரியான டைப்பர்ஸ் வெட் வைப்ஸ் இந்த மாதிரியான திங்ஸ்லாம் இங்கே எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அடுத்து நம்ம அப்படியே மாஸ்டர் பெட்ரூம் பார்க்கலாம். ஸோ இதுதான் மாஸ்டர் பெட்ரூம். இங்கே வந்து மூணு பெட்ரூம் இருக்குது மொத்தம். இதுதான் வந்து மெயின் பெட்ரூம். பெட்ரூம்ஸ்லேயுமே வந்து காட்ஸ், இந்த காட்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து ஆல்ரெடி அவங்க ஃபர்னிஷ்டாக தான் கொடுத்துருந்தாங்க. காட்டு, இந்த டிவி ஸ்டாண்ட், அதுக்கப்புறமா நைட் ஸ்டாண்ட்ஸ், கபர்ட், எல்லாமே இந்த ப்ரௌன் அண்ட் ஒயிட் தீம் வந்து ஆல்ரெடி வீடோட தான் வந்த தீம். அதுக்கப்புறமா நாங்கள் வந்து ஜஸ்ட் மேட்ரஸ் மட்டும் வாங்கி போட்டோம். இந்த டேபிள் வந்து வானுடைய டேபிள், நான் அவனுக்கு தான் வந்து ஃபுல்லாக இங்கே செட் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் இந்த நைட் ஸ்டாண்ட்லேயும் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வச்சுருக்கோம். ப்ளஸ் ரெண்டு சைட்லேயுமே இருக்கிறனால ரெண்டு பேருக்குமே படுக்கும் போது வந்து ஃபோன் வைக்கிறதுக்கு, சார்ஜ் பண்ணுறதுக்கு, அதுக்கெலாம் வந்து என்ன ரவுடி தூக்கிடுவா, அதுக்கெலாம் வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து ஆக்சுவலி இந்த கிரேடில் வந்து வாண்டு பார்த்துருப்பீங்க முன்னாடி. இப்போ நாங்கள் இதை யூஸ் பண்ணுறது இல்லை. ஏன்னா வான் இப்போ ஆல்மோஸ்ட் வந்து 7 months அண்ட் நல்லாவே வந்து குப்புரை வந்து டர்ன் பண்ணுறான். ஸோ தூக்கத்தில் வந்து திரும்பி திரும்பி அவனோட ஸ்லீப் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுதுன்னு சொல்லி இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அவர் என்னோட பெட்டில் தான் படுக்கிறாரு. பட் இப்போ வந்து நான் விரிக்கலை அவனுக்கு. ஆக்சுவலி பெட்டிங் திங்ஸ்லாம் உள்ளே வச்சுருப்பேன். நான் எப்போ வந்து அவன் படுக்க போகிறான் தூங்குற மாதிரி இருக்கானோ அப்போ தான் நாங்கள் விரிப்போம். ஏன்னா இல்லைனா வந்து இவர் நடந்துட்டு இருப்பார். ஸோ அதெல்லாம் வந்து படுக்கிற டைமில் மட்டும் க்ளீனாக விரிச்சுக்கணும்னு சொல்லிட்டு ஷீட்ஸ் வந்து புதுசாக விரிச்சுப்போம்.
மேட்ரஸ் பற்றியும் கண்டிப்பாக நான் சொல்லி ஆகணும். ஏன்னா நான் ப்ரெக்னெண்ட்டாக அந்த டைமில் தான் நாங்கள் இங்கே மூவ் பண்ணோம் இல்லையா. ஸோ அப்போ வந்து மேட்ரஸ் வாங்க பார்க்கும்போது நான் கூகுள் பண்ணி பார்த்தேன், ஏன்னா எனக்கு நல்ல பேக் பெயின் இருந்துச்சு அந்த டைம். ஸோ பார்த்தம் போது சாஃப்ட் மேட்ரஸ்லாம் விட நீங்கள் நல்ல ஃபார்ம் மேட்ரஸ் இல்லை ஆர்த்தோபெடிக் மேட்ரஸ் யூஸ் பண்ணிங்கன்னா பேக் பெயின் வந்து அவ்வளோவா இருக்காது அப்படின்ற மாதிரி படித்தேன். ஸோ அதனால் ப்ரவீன்ட்ட சொன்னேன், கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் வந்தது, பட் இருந்தாலும் சரி ஓகே கம்ஃபர்டபுளாக இருக்கணும் அப்படின்றதுக்காக மேட்ரஸ் வந்து ஆர்த்தோபெடிக் ஃபார்ம் மேட்ரஸ் தான் எடுத்தோம். சூப்பரான மேட்ரஸ் ஆக்சுவலி சொல்லணும்னா, ஏன்னா இப்போ இதில் படுத்துட்டு வந்து வேறு மேட்ரஸ்லாம் படுத்தா வந்து நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியுது. ப்ரெக்னெண்ட்டாக இருந்த போதுமே அந்த டைமில் வந்து பேக் பெயின் பெருசாக வந்து வரவே இல்லை. நான் வேறு எங்கேயா போய் படுத்தினா எனக்கு அந்த டிஃப்ரென்ஸ் வந்து நல்லா தெரியும். அப்புறம் போஸ்ட் டெலிவரியுமே நம்மளுக்கு இந்த பேக் பெயின்லாம் இருக்கும்ல ஃபீட் பண்ணுறது அதிலலாம். ஸோ இந்த பெட் வந்து பயங்கர கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ அது வந்து நான் கண்டிப்பாக சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். அதே மாதிரி எங்களுக்கு ஸ்டோரேஜ் வந்து இங்கே இருக்க கபர்ட்ஸ்லாம் இல்லாமல் இங்கே கீழேயும் வந்து எங்களுக்கு ஸ்டோரேஜ் ஏரியா இருக்குது. இதெல்லாமும் பார்த்திங்கன்னா ட்ராஸ் தான் ஃபுல்லாக, ஆக்சுவலி எல்லாம் லோட் பண்ணி தான் வச்சுருப்போம். கீழேயும் வந்து பெட்ஷீட்ஸ், குவில்ஸு, அதுக்கப்புறம் ஹேண்ட்பேக்ஸ் அந்த மாதிரியான ஸ்டப்ஸ் எல்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் இதுதான் வந்து ரவுடியோட ஏரியா. ரவுடி வந்து எங்கே தூங்குவான் அப்படின்னு சொல்லி எல்லோரும் கேட்பீங்க, ரவுடி வந்து நைட் எங்கே படுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு. ரவுடி இங்கே தான் படுப்பார். ஆக்சுவலி டே டைமில் தான் அவன் கொஞ்சம் நம்மளோட அப்படி சுற்றிட்டு கடல் பண்ணிகிட்டு இருப்பான். அவனுக்கு தூங்கணும் அப்படின்னு நினச்சிட்டானா அவன் வந்து அவன் பெட்டை தான் தேடுவான். ஸோ அவர் வந்து கரெக்டாக அவர் பெட்டில் தான் தூங்குவார். ஏன்னா தூங்குற டைம் அவருக்கு டிஸ்டர்ப் பண்ணால் பிடிக்காது. அவர் நல்லா வந்து பயங்கர டிஃப்ரெண்ட் போர்சஸில் தூங்குவான். நல்லா மல்லாக்கப்படுத்துட்டு தூங்குறது, அப்புறம் அந்த மாதிரியெல்லாம் தூங்குவார். அண்ட் இது வந்து எங்களோட டிவி ஸ்டாண்ட் ஏரியா. டிவி அவ்வளோவா நாங்கள் பார்க்கல. ஆக்சுவலி நாங்கள் ரொம்ப நிறைய யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு நினச்சி இங்கே வந்து நாங்கள் எதுவுமே கேடாலேருந்து கொண்டு வந்த டிவி தான், 55 inches. ஓகே. அண்ட் இங்கேயும் கொஞ்சம் ட்ராஸ்லாம் இருக்குது. அதுலேயும் வந்து மெடிக்கல் ஃபைல்ஸ், சாக்ஸ், அப்புறம் ஆக்சசரிஸ் அந்த மாதிரிலாம் வச்சுருக்கோம். அண்ட் இந்த ஃப்ரேம் பற்றி நான் சொல்லணும் உங்களுக்கு, இது வந்து ஆக்சுவலி வான் பிறந்த 1 weekல வந்து என்னோடய பர்த்டே. ஸோ அப்போ அப்பா வந்து நல்லா கவிதைலாம் எழுதுவார். ஸோ அவரே வந்து கவிதை எழுதி எனக்கு அன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு விஷ் பண்ணி மெசேஜ் அனுப்பிச்சாரு. அதுக்கப்புறம் பார்த்தா பர்த்டே அன்றைக்கி ஃப்ரேம் பண்ணியே கொண்டு வந்து கொடுத்தாரு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதுதான் அப்பா, அம்மா, வான், இது என் தம்பி, அப்புறம் இது நாங்கள் எங்கள் ஃபேமிலி ஃபோட்டோ, இது என் அத்தை எனக்கு டெலிவரி பார்த்தவங்க வான், அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா அத்தை மாமா இருப்பாங்க, என் அத்தை அவங்களோட ஹஸ்பண்ட் அங்கிள், அண்ட் இது சின்ன வயசுனான். ஸோ இது மூணு பார்த்தீங்கன்னா இது அப்பா, இது நான், இதில் வந்து இது எங்கள் அப்பா, இது எங்கள் தாத்தா, அண்ட் இது வந்து என் தம்பி ரிஷி, இது அப்பா. ஸோ இது வந்து ஒரு நல்ல மெமரி. ஸோ அதனால் இதை வந்து நான் எப்படி இங்கே வச்சுருக்கேன். அப்புறம் வேறு என்ன, இங்கே வந்து வைப்ஸ் இருக்கும் எப்போவுமே. ஏன்னா ரவுடியோட வாஷ்ரூம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற பால்கனி தான். ஸோ இங்கேயும் வந்து ஒரு பால்கனி இருக்குது, பட் ஆனால் வந்து நாங்கள் இதை வந்து யூஸ் பண்ணுறதில்ல. இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ரவுடிக்காக தான் அப்படின்னு சொல்லி பீபேட் போட்டு உள்ளே வந்து வெளியே வந்து செட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ ரெகுலராக வந்து அவன் பீபேட்ஸாக க்ளீன் பண்ணி விட்டுருவோம். அவன் போனால் வந்து போயிட்டு வருவான். இவன் எல்லா இடத்துக்கும் போகிறான் அப்படின்றதுனால இங்கே வந்து வெட் வைப்ஸ் வச்சுருப்போம். இது வந்து டாக் வெட் வைப்ஸ் தான். ஸோ வந்த உடனே வந்து அவருக்கு நல்லா கால் கை எல்லாம் தொடச்சி விட்டு விட்டுருவோம். ஸோ அப்போ நம்மளாலேயும் ஃப்ரீயாக இருக்க முடியும், அவன் எங்கேனாலும் ஏறட்டும் அப்படின்ற மாதிரி. அப்புறம் அந்த சைடும் காமிச்சிடறேன் உங்களுக்கு. இங்கேயும் அதே மாதிரி ஒரு நைட் ஸ்டாண்ட் இருக்குது. இதுக்குள்ளேயும் கொஞ்சம் எல்லாம் திங்ஸ் தான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இந்த சைடும் ஸ்டோரேஜ் இருக்குது. அண்ட் இது ரெண்டு கபோர்ட்லேயுமே வந்து ட்ரெஸ்ஸஸ் தான் இருக்குது. ஃபுல்லி லோடடாக வச்சுருக்கோம். பிரவீன் நிறைய காலி பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டாங்க, பட் இருந்தாலும் நாங்கள் வந்து லோட் பண்ணி தான் வச்சுருக்கோம். மேலேயும் வந்து நல்ல ஸ்பேஸ் இருக்குங்க. சூட் கேசஸ் அந்த மாதிரியெல்லாம் வந்து எதாவது ஸ்டோர் பண்ணணும்னா மேலேயும் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். அப்புறம் இங்கேயுமே ட்ரெஸ்ஸிங் டேபிள் வந்து ஒரு நல்ல ஃபீச்சர். இவங்க கொஞ்சம் ஓரமாக போயிடுச்சு. சம்டைம்ஸ் எனக்கு ரொம்ப டோர் கிட்ட இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும், பட் அங்கேயும் மிரர் இருக்கனால அங்கேயுமே ரெடி ஆகிக்கலாம். இதர்வே எங்கேனாலும் நம்மளுக்கு வந்து ஈஸியாக தான் இருக்கும். இதுக்குள்ளேயும் வந்து ஒரு கபர்ட் இருக்குது. அது பெருசாக நாங்கள் இன்னும் ஒன்றும் ஆர்கனைஸ் பண்ணல, கொஞ்சம் திங்ஸ் வச்சுருக்கோம். இதுலேயும் ஒரு ட்ரா இருக்குது. அண்ட் எல்லா ட்ரெஸ்ஸிங் டேபிள்லேயும் வந்து உங்களுக்கு உட்கார இந்த சேரோடு வந்திருக்கு. மாஸ்டர் வாஷ்ரூம், இங்கே வந்து ஸ்டாண்ட் அண்ட் ஷவர் இருக்குது. பாத்ரூம்ஸில் இருக்க இந்த எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ்லாம் வந்து நாங்கள் தான் இது பண்ணோம். ஏன்னா இந்த டவல் ஸ்டாண்ட், அதுக்கப்புறம் சோப் ஸ்டாண்ட், டிஷ்யூ ஹோல்டர் இதெல்லாம் வந்து இல்லை நாங்கள் வரும்போது. ஸோ அதனால் நாங்கள் தான் வாங்கி ஒட்டணும். அமேசானில் தான் எடுத்தேன். ஆக்சுவலி எல்லாமே ரொம்ப நல்லா தாங்குது. நீங்கள் எவ்வளோ இதில் ட்ரெஸ்ஸு டவல் என்ன போட்டாலுமே நல்ல வெயிட் தாங்குது. அதே மாதிரி தான் சோப் ஸ்டாண்டும். ஸோ உங்களுக்கு இந்த ப்ராடக்ட்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா நான் வேணால் லிங்க்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன், பாருங்கள். யூஸ் பண்ணுற திங்ஸ் எல்லாம் மட்டும் மேலேயே வச்சுருப்பேன், ஏன்னா டே டு டே யூஸ் பண்ணுறது. மீதி வந்து ஸ்டோரேஜ் ஏரியா இருக்குது எங்களுக்கு கீழே, வாஷ்பேஷன் கீழே. ஸோ அதில் வந்து ஸ்டோர் பண்ணிப்போம். அண்ட் அது இல்லாமல் வானுக்கு வந்து ஒரு நாப்பி பேஸ்கெட் இருக்குது, அவனோட வெட் நாப்பிஸ்லாம் போட்டு வைக்கிறதுக்கு வாஷ் பண்ணுறதுல. ஸோ ஒரு பேஸ்கெட் இருக்குது. இங்கேயும் வந்து லாண்ட்ரி பாஸ்கெட் இருக்குது. இங்கே எங்களோட லாண்ட்ரி பாஸ்கெட்ஸ் இருக்குது. இதுவும் நாங்கள் கொஞ்சம் கலர் மேட்ச் பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்த்து ஹோம் சென்டரில் இதே மாதிரி 3 rooms வாங்கினோம். அண்ட் கீழே இன்னொரு குட்டி பாஸ்கெட் வந்து வானோட ட்ரெஸ்ஸஸ் போடுறதுக்கு. அப்புறம்
இதுதான் வந்து ரவுடியோட ஃபுட் அண்ட் வாட்டர் ஏரியா. நாங்கள் யூஸ்வலி பெட்ரூம்லேயே வச்சுருவோம், ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் இப்போ வந்து வானோட இருக்கிறனால நிறைய டைம் வந்து பெட்ரூம்லலாம் ஸ்பெண்ட் பண்ணுறோம். ஸோ ரவுடியும் வந்து என்னோட தான் இருப்பான். அந்த டைமில் அவனுக்கு எப்போ பசிச்சாலும் வந்து சாப்பிட்றதுக்கு ரெடியாக இருக்கணும். தண்ணி வந்து அவன் நிறைய குடிப்பான். ஸோ தண்ணியும் வந்து எப்போவுமே ஃபில் பண்ணி வச்சுட்டே இருப்போம். தண்ணி இல்லை தீந்துருச்சு அப்படின்னா கோவம் வந்துடும், ஊருக்கு தட்டெல்லாம் உருட்டி விட்ருவான். ஸோ அந்த மாதிரி அதனால் எப்போவுமே இது இங்கே பார்த்துட்டு அவனுக்கு தண்ணி ஃபில் பண்ணி வச்சுருவோம். ஸோ அதுதான் வந்து ரவுடியோட ஏரியா. ஸோ இதுதான் எங்களோட மாஸ்டர் பெட்ரூம், செகண்ட் பெட்ரூம். இது வந்து இப்போ அத்தை மாமா யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதுவுமே வந்து காட் அவங்களே இது பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த பெட்ரூம் பார்த்திங்கன்னா ப்ரௌன் கலர் தீம்டாக இருக்கும். இது வந்து அவங்க பர்பிள் கலர் தீம்டாக பண்ணியிருந்தாங்க. அதனால் நாங்கள் வந்து ஷீட்ஸ் எல்லாமே அதுக்கு தகுந்த மாதிரி மேட்ச் பண்ணியிருக்கோம். சேம் மேட்ரஸ் தான் யூஸ் பண்ணுறோம். அது மாதிரியே இங்கேயும் வந்து உங்களுக்கு ரெண்டு ஸ்டைட்லேயும் ஸ்டோரேஜஸ் வரும். இந்த கபர்ட்ஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நான் ரவுடி பெட்ஸோட ஸ்டாக்ஸ் வந்து வைக்கிறதுக்காக தான் வச்சுருக்கேன். அது மாதிரி பார்த்திங்கன்னா உள்ளே இருக்கும் நிறைய ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்கும். அந்த மாதிரி எல்லா கபர்ட்ஸ்லேயும் வந்து இங்கே மோஸ்ட்டாக, ஏன்னா அத்தை மாமா வரத்துக்கு முன்னாடியே நான் இங்கே ஸ்டோர் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அப்போ இங்கே நிறைய ஸ்பேஸ் இருந்துச்சுன்னு நான் எல்லாமே ஃபில் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அவங்க படுக்கிறதுக்கு வந்து இங்கே யூஸ் பண்ணிக்கிட்டு மற்ற கபர்ட்ஸ் எல்லாம் வந்து அந்த இன்னொரு கெஸ்ட் ரூமில் இருக்கிறது வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ இது வந்து அன்அஃபிஷியல் ரவுடி பெட்ஸ் ரூம். அதுக்கப்புறம் இந்த டேபிள் வந்து ஆக்சுவலி நல்ல ஸ்பேஸ். இங்கே நம்ம வந்து கம்ப்யூட்டர்லாம் வச்சு ஒர்க் பண்ணணும். இனிஷியலாக நாங்கள் இருந்தபோது இங்கே வந்து ஆக்சுவலி ஒரு சேர் மட்டும் போட்டுட்டு ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தோம் கம்ப்யூட்டர்லாம் செட் பண்ணி. இப்போ வந்து இதை வந்து நாங்கள் அயனிங் அண்ட் லாண்ட்ரி டேபிள் ஆக்கிட்டோம். ஸோ அயன் பண்ணணும்னு நினைக்கும் போது வந்து ஷீட்ஸ் விரிச்சுட்டு அயன் பண்ணிக்கிறது, அப்புறம் துணியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து மடித்து வைக்கிறதுக்கு அதுக்கெல்லாம் வந்து இந்த டேபிள் யூஸ் பண்ணிக்கிறோம். கீழேயும் வந்து கொஞ்சம் ஸ்டோரேஜ் ஏரியா, அதுலேயும் எல்லாம் ரவுடி பெட்ஸ் திங்ஸ் தான் இருக்குன்னா வச்சுக்கோங்க. அதனால் பாவம் ஃபுல்லாக எல்லாம் நான் ரவுடி பெட்ஸ் திங்ஸ் வச்சு தான் இங்கே அடைச்சி வச்சுருக்கேன். இங்கேயும் வந்து ஒரு குட்டி ட்ரெஸ்ஸிங் ஏரியா இருக்குது. அதுலேயும் வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் திங்ஸ் வச்சுருந்தேன், இப்போல்லாம் காலி பண்ணிட்டேன். அதனால் இது வந்து இப்போ கொஞ்சம் அவங்களோட திங்ஸ்லாம் வச்சுருக்காங்க. இங்கேயும் ஒரு குட்டி இது இருக்குது, சேர் இருக்குது கூடவே. இங்கேயும் அங்கே மாதிரியே ஒரு லாண்ட்ரி பாஸ்கெட் வச்சுருக்கோம். அப்புறம் இது வந்து டவல் ஸ்டாண்ட். டவல் நிறைய நாலு கம்பி இருக்கிறதுனால நல்லா நிறைய டவல்ஸ் வந்து காய போடலாம். அப்புறம் இங்கேயும் ஒரு கபர்ட் இருக்குது, இதுலேயும் கொஞ்சம் திங்ஸ் இருக்குது. இதில் ஃபுல் மிரர் இருக்குது. ஸோ நம்ம ஏதாவது ட்ரெஸ் பண்ணிவிட்டு வந்து பார்க்கணும்னு நான் இங்கே தான் பார்ப்பேன், ஏன்னா இங்கே வந்து நல்லா ஃபுல் மிரர் வியூ இருக்கிறனால தனியாக எதுவும் வாங்க தேவையில்லை, ஆல்ரெடி இருந்துச்சு இதெல்லாம். அடுத்து இங்கேயும் ஒரு வாஷ்ரூம் இருக்குது. இந்த பாத்ரூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டப்போட வந்துச்சு. ஸோ ரெகுலர் யூஸ் பண்ணுறது இல்லை, ஏன்னா இங்கே வந்து குளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு வந்து டப்பு இருக்கனால கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, ப்ளஸ் எங்களுக்கு தேவையும் படுறது இல்லை. இன்னொரு வாஷ்ரூமும் இருக்குது. ஸோ இப்போதைக்கு இதை வந்து நாங்கள் வானோட வாஷ்ரூமாக யூஸ் பண்ணுறோம். அதனால தான் பார்த்தீங்கன்னா இங்கே வானுக்கு வந்து உட்கார்ந்து குளிக்க வைக்கிறதுக்கு இது பக்கெட் டப் எல்லாம் வச்சுருப்போம். ஸோ இது இப்போதைக்கு நாங்கள் வந்து வேறு எது பர்பஸ்க்கும் யூஸ் பண்ணுறது இல்லை, ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து வானோட வாஷ்ரூமாக தான் யூஸ் பண்ணுறோம். அவன் திங்ஸ் தான் வச்சுட்டு அந்த மாதிரி இது ஒரு எக்ஸ்ட்ரா வாஷ்ரூம். இதுதான் வந்து தேர்ட் பெட்ரூம். இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ அண்ட் ஒயிட் தீமில் பண்ணியிருப்பாங்க. ஸோ கலர்ஸ்லாம் வந்து அவங்க வார்ட்ரோப் ஆல்ரெடி வந்து எல்லோ கலரில் இருந்துச்சு. இங்கே ஒரு காட்டும் இருந்துச்சு. மற்ற ரெண்டு ரூம் பார்த்தீங்க இல்லையா, கிங் சைஸ் அது ரெண்டும். இங்கே வந்து குயின் சைஸ் ஒரு காட்டும் வந்து வச்சுருந்தாங்க. பட் எங்களுக்கு வந்து அது அவ்வளோ வந்து தேவைப்படலை, ஏன்னா எல்லா இடமுமே பெட்டாக இருந்துச்சுன்னா எங்களுக்கு திங்ஸ் வைக்கிறதுக்கு வந்து கஷ்டமாக இருக்குது அப்படின்றனால என்ன பண்ணணும்னா அதை டிஸ்மேண்டில் பண்ணி ஸ்டோரேஜில் போட்டுட்டு இங்கே வந்து நாங்கள் ஒரு சோஃபா பெட் எடுத்துக்கிட்டோம். இந்த சோஃபா பெட்டும் வந்து நாங்கள் ஹோம் சென்டர் விஆர் மாலில் தான் வாங்கினோம். இதுலேயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் இது கன்வெர்ட் பண்ணிக்கலாம், புல் அவுட் கவுச் மாதிரி வந்துடும். ஸோ யாராச்சும் கெஸ்ட் வராங்க, இங்கே வந்து எக்ஸ்ட்ரா படுக்கணும் அப்படின்னா இதை வந்து நாங்கள் ஒரு பெட் மாதிரி யூஸ் பண்ணி இங்கே வந்து படுத்துப்போம். அது ரொம்பவே கன்வீனியண்ட்டாக இருக்கும், ஏன்னா யாராவது வீட்டுக்கு வராங்க, இல்லை பிரவீன் யாராவது மீட் பண்ண வராங்க, ஏதாவது உட்காந்து பேசணும் டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னா இது ஒரு ஆஃபீஸ் ரூம், ஸ்டோர் ரூம், எக்ஸ்ட்ரா பெட்ரூம், எப்படி வேணால் மல்டிபர்பஸ் ரூமாக வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் இங்கேயும் வந்து உங்களுக்கு ஸ்டோரேஜ் வந்துடும். ஸோ இதில் ஏதாவது ஸ்டோர் பண்ணிக்கணும்னா ஸ்டோர் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த கபர்ட்ஸ் தான் இப்போ வந்து அத்தை மாமா யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க, அவங்களோட திங்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. இங்கேயும் ஒரு குட்டி ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருக்குது. இந்த லைட்ஸும் வந்து ஆக்சுவலாக நல்லாயிருக்கும் இங்கே ரெடி ஆகிறதுக்கு. ஸோ இதுவும் ஒரு இது. இங்கேயும் வந்து உங்களுக்கு ஒரு சேர் இருக்குது. கொஞ்சம் திங்ஸ் தான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். அது இல்லாமல் இந்த ரூமில் கிட்டார் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க, பிரவீன் அங்கே கேனடாவில் இருக்கும் போது வந்து வாங்கினாங்க கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி, அப்புறம் ரவுடி எபிசோட்ஸ்லேயும் பார்த்துருப்பீங்க. இதுவும் அங்கேருந்து நாங்கள் கொண்டு வந்த டேபிள் தான், இன்னும் பிரிக்காமல் அப்படியே இருக்குது. அண்டு வேக்யூம் கிளீனர் இருக்குது, லாண்ட்ரி பேஸ்கெட். இது வந்து ரவுடியோட கேரியர்.
ஸோ ரவுடி இதில் தான் நாங்கள் வச்சு எங்கேயா ட்ராவல் பண்ணும்போது காரில் கூட்டிகிட்டு போகிறது, லாங் டிஸ்டன்ஸ் எங்கேயா போகிறோன்னா அந்த கேரியர் யூஸ் பண்ணுவோம். இப்போ ஃப்ளை பண்ணும்போதும் அந்த கேரியர் தான் யூஸ் பண்ணுவோம். அண்ட் இந்த ட்ரையிங் ராக் தான் ஃபஸ்ட் வந்து நாங்கள் வெளியே வச்சுருந்தோம். ஸோ நல்லாவே ஸ்பேஸ் பிடிக்கும், கொஞ்சம் பெரிய இது தான், நல்லாவே ஸ்பேஸ் பிடிக்கும். அதுக்கப்புறம் தான் நாங்கள் சரி அந்த கம்பி வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டோம். இப்போ இது வந்து எக்ஸ்ட்ராவாக வானோட ட்ரெஸ்ஸஸ்லாம் எதாவது இருக்குது வீட்டுக்குள்ளே போடுறது அப்படின்னா அதை யூஸ் பண்ணிக்கிறோம். இங்கே ஒரு வாஷ்ரூம் இருக்குது. ஸோ இது வந்து இன்னொரு வாஷ்ரூம், இது தான் இப்போ வந்து அத்தை மாமா யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா எல்லோ தீம்டு வாஷ்ரூமாக தான் இருக்கும். குட்டியாக நல்லா ஆனால் க்யூட்டான வாஷ்ரூம் நல்லா பண்ணியிருப்பாங்க இது வந்து டெக்கரேஷன்ஸ்லாம். ஸோ இங்கேயும் நிறைய கீழே வந்து கேபினெட்ஸ்லாம் இருக்குது, அங்கெல்லாம் கொஞ்சம் திங்ஸ் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். செமி ஃபர்னிஷ்டாக வந்துச்சுன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ ஏசிஸும் வந்து முன்னாடியே இருந்துச்சு, எல்லா பெட்ரூம்லேயும் ஏசி இருக்குது. அதே மாதிரி ஹால், டைனிங் ஏரியா எல்லா இடத்துலையுமே ஆல்ரெடி நாங்கள் வரதுக்கு முன்னாடியே ஏசி இருந்துச்சு. அப்புறம் இங்கே கொஞ்சம் வானோட திங்ஸ் இருக்குது, வானோட பாய் இதெல்லாம் இங்கே எடுத்து வச்சுருக்கோம். ஸோ ஹாலில் தான் போட்டு அவனை படுக்க வச்சு விளையாடும் போது நிறைய டம்மி டைம் கொடுப்போம். ஸோ அதுக்காக அவனுக்கு ஒரு ப்ளே மேட் வாங்கியிருந்தோம். ஸோ அதை தான் இங்கே வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு பாயில் போட்டுட்ருந்தோம், அப்புறம் அவன் கொஞ்சம் தவல் லைக் ஊரெல்லாம் ட்ரை பண்ணார், க்ரால் பண்ண ட்ரை பண்ணார். ஸோ அதனால் வந்து உந்தி உந்தி போகும்போது அவனுக்கு பாயாக இருந்துச்சுன்னா கஷ்டமாக இருந்துச்சு, கால்லாம் அழுந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சரி ஒரு ப்ளே மேட் எடுப்போம் அப்படின்னு அமேசான்லேருந்து எடுத்தோம். ஸோ வாங்க, ஆல்மோஸ்ட் பெட்ரூம்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு. ஸோ இன்னும் கிச்சன் இருக்குது, கிச்சன் போய் பார்ப்போம். ஸோ இதுதான் வந்து கிச்சன். கிச்சன் ஸ்பேஸுமே இங்கே வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருப்பாங்க. என்ன கலர் மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், ஆரஞ்ச் அண்ட் கிரே கலரில் இருக்குது, பட் அதுவும் ஒரு மாதிரி பளிச்சுன்னு தான் இருக்குது. நான் இது வரல கல்யாணம் இருந்த வீட்லேயே வந்து நான் லீஸ்ட்டாக யூஸ் பண்ண கிச்சன்னா இந்த வீடு தான் சொல்லணும். ஏன்னா நான் வந்து பெருசாக சமைக்கவே இல்லை. ப்ரெக்னெண்ட்டாக இருந்தபோது கொஞ்ச நாள் சமைச்சேன், அதுக்கப்புறம் டெலிவரி அது இதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா சுத்தமாக சமைக்கவே கிடையாது. இப்போ அத்தை தான் ஃபுல்லாக பார்த்துக்கிறாங்க, கூட கொஞ்சம் ஹெல்ப்பும் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. பட் இங்கே கிச்சனுமே வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் ஸ்பேஷியஸாக தான் இருக்குது. அண்ட் நிறைய ஸ்டோரேஜ் ஏரியாவும் நிறைய இருக்குது. இங்கே டோருமே பார்த்தீங்கன்னா இந்த கிச்சனுக்கும் வந்து டோர் இருக்கும். இந்த டோரும் நம்ம வந்து பூட்டி வச்சுக்கலாம். யாராவது வந்து சமைக்கும் போது வெளியே கெஸ்ட்லாம் இருக்காங்க, சவுண்ட் வந்து வெளியே கேட்கக்கூடாது அப்படின்னா, ஏன்னா எக்ஸாஸ்ட் போடுறோம் இல்லையா, கொஞ்சம் நாய்ஸியாக தான் இருக்கும். அந்த டைமில் இந்த டோரை வந்து நாங்கள் லாக் பண்ணி வச்சுப்போம். அப்புறம் இது வந்து டபுள் டோர் ஃப்ரிட்ஜ், சாம்சங்கில் தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சாம்சங் அப்ளையன்சஸாக தேடி தேடி வாங்கினோம். அதுக்கப்புறம் இங்கேயும் வந்து கொஞ்சம் பேண்ட்ரி ஸ்டோரிங் கப்ஸ் அதெல்லாம் இருக்கும். ஆக்சுவலி நான் பெருசாக உங்களுக்கு இந்த தடவை கபர்ட்ஸ் எல்லாம் வந்து ஓப்பன் பண்ணி காமிக்கல. அதுக்கு ரீசன் என்னென்னா, நாங்கள் இங்கே வந்து 1 இயர் தான் இருக்க போகிறோம் அப்படின்றனால, இது பர்மனெண்ட் வீடு இல்லைன்றனால அப்படி நல்லா எப்படி சொல்கிறது, ஓகே இப்படி தான் நம்ம செட் பண்ணி வைக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் பண்ணலை. சும்மா ஓகே 1 இயருக்கு நம்மளுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி என்னென்ன திங்ஸ் வேணுமோ அப்படி தான் செட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதனால தான் உங்களுக்கு வந்து பெருசாக எல்லாம் ஒவ்வொரு கபோர்டாக அந்த மாதிரிலாம் ஓப்பன் பண்ணி காமிக்கல. இங்கே வந்து ஒரு டிஷ்யூ ஹோல்டர் வச்சுருக்கோம், அப்புறம் ஒரு நைஃப் ஸ்டாண்ட், மைக்ரோவேவ் ஓவன் ஏதாவது ஹீட் பண்ணுறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கிறோம், ரீஹீட் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி. அண்ட் இங்கே வந்து சிலிண்டர் வெளியே இருந்துச்சு, அது ஒரு பெரிய இன்கன்வீனியன்ஸாக இருந்துச்சு ஃபஸ்ட் வந்தபோது. நான் பாதி கேட்டேன் எப்படி சிலிண்டரை போய் வெளியே வச்சுருக்காங்க கேஸ் ஸ்டோவை, ஏன்னா கேஸ் சிலிண்டரை சேஃபும் கிடையாது, சம்டைம்ஸ் எதாவது ஆக்சிடென்டலாக எதாவது சமைக்கும் போது கூட எதாவது ஃபயர் பட்டுச்சு அப்படின்னா சேஃப் கிடையாது அப்படின்ற மாதிரி. அப்புறம் தான் சொன்னாங்க இங்கே ஆக்சுவலி ஃபுல் பில்டிங்கே வந்து வெளியில இருந்தால் கேஸ் லைன் இழுக்கிற மாதிரியான ஒரு இது கொண்டு வர போகிறாங்க. சிலிண்டர் வைக்காத கான்செப்டில் தான் இந்த வீடெல்லாம் வந்து கட்டியிருக்காங்க. ஸோ அதனால தான் சிலிண்டர் வைக்கிறதுக்குன்னு ஸ்பேஸ் கொடுக்கல. எல்லாருக்கும் காமனாக கீழேருந்து வந்து பைப் லைன்ஸ் வழியாக தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் இந்த யூனிட்ஸ்க்கெலாம் அந்த ஃபெசிலிட்டி வந்து வரல. ஸோ அதனால தான் இப்போ வந்து டெம்பரவரியாக கேஸ் சிலிண்டர் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸ்டவ் வந்து இங்கே இருந்துச்சு, நாங்கள் வரும்போதே ஸ்டவ்வும் இந்த சிம்னி எல்லாமே ஆல்ரெடி ஃபிட் பண்ணி தான் இருந்தாங்க. அப்புறம் இது இந்த செட் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், க்யூட்டான ஒரு எண்ணெய் பாத்திர செட்டு, விதவிதமாக வந்து டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் நல்லா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம வெரைட்டி ஆஃப் ஆயில்ஸ் வச்சுட்டு அப்புறம் யூஸ் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கும். அப்புறம் ஒரு சின்ன எலக்ட்ரிக் கெட்டில், மோஸ்ட்டாக இப்போ இது மான்காக தான் யூஸ் பண்ணுறோம். தண்ணி பாயில் பண்ண எதாவது வேணும் டக்குன்னா குயிக்காக சூடு பண்ணுறதுக்கு கெட்டில் வச்சுருக்கோம். அண்ட் ப்ரீத்தி மிக்ஸி, இது வந்து நம்ம சந்தோஷ்லேருந்து வாங்கணும்னு நினைக்கிறேன். ப்ரீத்தி தான் எல்லா இடத்துலையுமே கிடைக்குது இப்போ. அண்ட் இந்த சிங்கில் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து 24 hours ஆரோ வாட்டர் வருது. இது ஆக்சுவலி ட்ரிங்கிங் வாட்டர் ஃபுல்லாக.
சென்னையில் நான் வந்து ஃபஸ்ட்டு வீடு பார்க்குறோம் அப்படின்னு சொன்ன உடனே நான் ரொம்ப யோசிச்சது தண்ணி எப்படி இருக்கும் அப்படி தான் யோசித்தேன். பட் ஆனால் இங்கே வந்து அப்பார்ட்மெண்ட்டில் லக்கிலேயே எங்களுக்கு 24 hours ஆரோ வாட்டர் ஃபெசிலிட்டி இருக்குது. எனக்கு ஃபஸ்ட்டு வந்த புதுசில் தெரியாது, நான் எல்லா பைப் கனெக்ஷனும் ஒரே மாதிரி தான் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்தா தான் எனக்கு பாத்திரம் வாஷ் பண்ணும் போது டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுது. இந்த இது மட்டும் டிஃப்ரெண்ட்டாக தண்ணி வந்து ரொம்ப நல்லா இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அப்போயே வந்து யோசிச்சுட்டு இருந்தேன் என்ன இது மட்டும் வித்தியாசமாக இருக்குன்னு. அப்புறம் தான் வந்து கேட்கும் போது சொன்னாங்க இல்லை இது 24 hours ஆரோ வாட்டர் அப்படின்னு சொல்லி. ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து எங்களுக்கு இது மாதிரி கனெக்ஷன் வருதுன்னு தெரியாமல் வந்த உடனே என்ன பண்ணும் மற்றவங்கலாம் சொன்னாங்க இங்கே யூஸ்வலாக என்ன பண்ணுவாங்கன்னா பிஸ்லரி கேன் வந்து வாங்குவோம் குடிக்கிறதுக்கு, அது இல்லாமல் ஏதோ 40 rupees கேன் அப்படின்னு சொல்லி சமைக்கிறதுக்கு தண்ணி வாங்குவோன்னு சொல்லி அந்த மாதிரி தான் வாங்கிட்டு இருந்தோம். அப்புறம் தான் வந்து இங்கே வரவங்கலாம் சொன்னாங்க இல்லை நீங்கள் ஏன் இது பண்ணி வாங்குறீங்க இதுவே வந்து ஆரோ வாட்டர் தான் அப்படின்னு சொல்லி. ஸோ இப்போ என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டோன்னா குடிக்கிறதுக்கே இப்போ வந்து இந்த தண்ணி யூஸ் பண்ண ஆரம்பிச்சாச்சு. பிஸ்லரி தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். பட் இப்போ ரீசெண்டாக கொஞ்சம் நான் வெளியெல்லாம் நிறைய போகிறேன் இல்லையா, போகும்போது எனக்கு பார்க்கும்போது வெயிலில் பயங்கரமாக அந்த கேன்ஸ் எல்லாம் வெளியே அப்படியே வச்சுருக்காங்க பிஸ்லரி வாட்டர் கேன்ஸ்லாம். ஸோ அது பார்க்கும்போது கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு, என்ன ஏதாச்சும் ஊறிடுமா அதெல்லாம் தோணும்ல நம்மளுக்கு சம்டைம்ஸ், அந்த மாதிரிலாம் யோசிப்போம்ல, ஏதாவது பிளாஸ்டிக் போயிடுமா அப்படிலாம் யோசிப்பேன். ப்ளஸ் இப்போ வானுக்கு வேறு நம்ம தண்ணி யூஸ் பண்ணுறோம். ஸோ அதனாலலாம் ரொம்ப இந்த ஓவர் திங்கிங் பண்ணி இல்லை வேண்டாம் பிஸ்லரி கேன் இனிமேல் வந்து வேண்டாம், இந்த ஆரோ வாட்டரே வந்து எடுத்து நல்லா வந்து பாயில் பண்ணி சம்டைம்ஸ் டபுள் பாயில்லாம் பண்ணி அந்த மாதிரி தான் வந்து வானுக்கு யூஸ் பண்ணுறோம். நாங்களும் இப்போ ட்ரிங்கிங் பர்பஸ்க்கு இந்த ஆரோ வாட்டரை யூஸ் பண்ணிக்கிறோம். அப்புறம் இங்கே வந்து கொஞ்சம் அந்த கிளீனிங் சப்ளை ஸ்டோரேஜ் அதெல்லாம் பண்ணியிருக்காங்க. மற்றபடி இந்த கேபினட்ஸ் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு வந்து இதெல்லாம் தான் வச்சுருக்காங்க. பாத்திரம் சும்மா ஒன்று ரெண்டு காட்டுறேன் அப்படியே உங்களுக்கு பாருங்கள், பாத்திரம் தட்டு அந்த மாதிரியான ஐட்டங்கள்லாம் இருக்கும். அதுதான் அப்புறமா இங்கேயும் ஒரு டோர் இருக்குது. ஸோ அதனால் நம்ம வந்து எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் சமைக்கணும் அப்படின்னா ரெண்டு கதவையும் மூடிட்டு சமைக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு நல்ல பெரிய வாஷிங் ஏரியா. இந்த கான்செப்ட் வந்து நான் இதுவரை அப்பார்ட்மெண்ட்ஸில் இங்கே இந்தியாவில் வந்து பார்த்ததே கிடையாது. ஸோ இந்த வீடு வந்து பார்க்கும்போது எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது, டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஏன்னா யூஸ்வலி கிச்சனோட அப்படியே வீடு முடிஞ்சிடும் இல்லையா, இங்கே வந்து எப்படி இருக்கும்னா இங்கே செப்பரேட்டாக நம்மளுக்கு வந்து கிளீனிங் ஏரியான்னு சொல்லி ஒரு ஏரியா இருக்குது. அண்ட் நல்லாவே பெரிய ஏரியாவும் இது. இங்கே பார்த்தீங்கன்னா கேபினட்டே நல்ல பெருசு. ஸோ இப்போ வந்து வெசல் வாஷ் பண்ணுறதுக்கெல்லாம் வந்து இங்கே தான் வச்சுருவோம், வந்து ஹெல்ப்புக்கு ஆள் இருக்காங்க. ஸோ வந்து இங்கே வாஷ் பண்ணிட்டு போயிடுவாங்க. அப்போ வந்து நம்மளுக்கு நிறைய பாத்திரம் செய்யும் போது ஒரு ஃபஸ்ட்டு இது தான் வாங்கி வச்சுருந்தேன் நான். இது அமேசானில் வாங்கினேன் ஆக்சுவலாக, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு ட்ரையிங் ரேக் கூட கீழே வந்து இந்த ரிமூவபிள் பிளேட் வந்துடும். ஸோ தண்ணி ட்ரிப் ஆனோடனே அப்படியே எடுத்து நம்ம கீழே ஊற்றிடலாம். பட் இப்போ நாங்கள் நிறைய பேர் இருக்கிறனால பத்த மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி அத்தை வந்து இது வாங்கினாங்க. இதுவும் வந்து சூப்பரான ஒரு ஐடியா ஆக்சுவலி. ஏன்னா வந்து இது வந்து தனியாக ஒரு பிளாஸ்டிக் இது வருது, பின் வருது, தண்ணி வந்து லீக் ஆகிறதுக்கு வந்து ஹோல்ட் பண்ணுறதுக்கு கீழே வந்து ஒரு பிளாஸ்டிக் இது என்ன சொல்லுவாங்க ட்ரே, பிளாஸ்டிக் ட்ரே ஒன்று வச்சுருக்கோம். ஸோ இப்போ இதை ரெண்டுமே வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். பிஸ்லரி கேன் ஆல்மோஸ்ட் முடிய போகுது, வேணாம்னு சொல்லிட்டோம் இல்லையா, இருக்கிற கொஞ்சம் தண்ணியை கொஞ்சம் அப்பப்போ எடுத்து குக் பண்ணி யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இதுக்குள்ளே வந்து எலக்ட்ரிக் யூனிட் தான் இருக்குது. பட் ஆனால் சைட்ஸ்லேயும் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி இதெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதனால் ஏதாவது பேன்ஸ்லாம் வைக்கிறது எக்ஸ்ட்ரா திங்ஸ் அந்த மாதிரிலாம் வச்சுருக்கோம். அப்புறம் இங்கேயும் வந்து ஒரு ஸ்டோரேஜ் யூனிட் இருக்குது. இதுலேயும் வந்து கொஞ்சம் திங்ஸு அது மாதிரி தான் வச்சுருக்கோம், கிரைண்டர் அண்ட் சம் எக்ஸ்ட்ரா திங்ஸு ஸ்டோரேஜ் பர்பஸஸ்க்காக யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து வாஷிங் ஏரியா, மேலே வந்து குட்டியாக அத்தை தான் செட் பண்ணி வச்சுருக்காங்க எல்லாம். நம்மளுக்கு வந்து வாஷிங் லிக்விட்ஸ் கம்ஃபர்டர்ஸ் அதெல்லாம் ஃப்ளிப்ஸுக்கும் இந்த மாதிரி குட்டியாக ஒரு ட்ரே போட்டு வச்சுருக்காங்க. இது இப்போ ஊர்லேருந்து கல்லக்காய் வந்திருக்கு, அதை காய வைக்கிறதுக்காக வச்சுருக்காங்க. அப்புறம் இது வந்து ஒரு இங்கே ஒரு ஸ்டோரேஜ் யூனிட் இருக்குது. இதை நான் லைட்டை போட்டு காட்ட மாட்டேன், ஏன்னா பயங்கர நாங்கள் வந்து நிறைய திங்ஸ் இங்கே தான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். இது ஆக்சுவலி பார்த்திங்கன்னா சும்மா பாருங்கள், நிறைய திங்ஸ் இருக்கும் உள்ளே, வந்து நிறைய பெரிய ஸ்பேஸு. இது வந்து ஒரு பர்சன் தங்கலாம் அந்த மாதிரியாக நினச்சி தான் கட்டியிருக்காங்க. ஏன்னா இப்போ சப்போஸ் வந்து நம்ம யாராக ஹெல்ப் வேணும், யாராக வந்து மெய்ட்ஸ் வந்து கூட நம்மளுக்கு ஹெல்ப்புக்கு வந்து இருக்காங்க, நீங்கள் வீட்டோடலாம் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதுக்காக யூஸ் பண்ணுறதுக்காக இந்த ரூம்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து ஒரு வாஷ்ரூமும் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு வாஷ்ரூம் அவங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி. ஸோ இப்போ வந்து நாங்கள் எங்களுக்கு தேவைப்படலை இந்த ரூமுன்றனால ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஸ்டோரேஜ் ஏரியாவாக தான் வச்சுருக்கோம். தேவையில்லாத பாக்ஸஸ் அது இதுன்னு எல்லாம் அந்த கட்டில் பிரித்ததுலேருந்து எல்லா பாக்ஸஸ் வந்து எல்லாமே இங்கே தான் இருக்கும். ஏன்னா ரவுடி பெட்ஸ்க்கு வந்து நிறைய இந்த ஸ்டாக் எடுக்கும்போது வந்து பாக்ஸஸ்லாம் வரும். அப்புறம் இந்த அப்ளையன்சஸ் பாக்ஸஸ் அந்த மாதிரிலாம் இருக்குது. திரும்ப வீடு காலி பண்ணும் போது நம்மளுக்கு அந்த பாக்ஸஸ்லாம் தேவைப்படும். ஸோ அதனால் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் உங்களுக்கு காட்ட மறந்துட்டேன், இங்கே இன்னொரு டோர் இருக்குது.
இது ஆக்சுவலி அதான் மெயின் டோர், நீங்கள் அந்த சைட்லேருந்து வந்திருப்பாங்க. ஸோ இது வந்து இன்னொரு டோர். இப்போ யாராச்சும் வந்து ஒர்க் பண்ணலாம் வராங்க, வந்துட்டு அப்படியே இங்கே க்ளீன் பண்ணிட்டு போகணும் அப்படின்னா இந்த டோர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் வந்து வச்சுருக்காங்க மெயினாக, இன்கேஸ் அங்கே ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்காங்க, தனியாக வந்து எங்கேயா போயிட்டு வரணும் அந்த மாதிரி லாக் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக இந்த டோர் கொடுத்துருக்காங்க. இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, சம்டைம்ஸ் வந்து பெல் அடித்தா இல்லை யாரா அந்த பக்கம் வராங்கன்னு தெரிஞ்சால் இந்த குட்டி நான் இரவுடி இருக்கு இல்லையா, செம்ம டென்ஷன் ஆயிடுவான், ஏதோ நான் தான் வந்து வீட்டை ப்ரொடெக்ட் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி வந்து பயங்கரமாக வானை வேற எழுப்பி விட்டுறான் இப்போலாம் அவன் தூங்குற டைம்லலாம். ஸோ அதனால் என்ன பண்ணுறோன்னா, இப்போ யாராவது வராங்கன்னா நீங்கள் முன்னாடி எங்களுக்கு கால் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து வெயிட் பண்ணுவோம். இந்த டோரை திறந்து விட்டுட்டு இப்படியே கூட்டிகிட்டு வந்துடுவோம். ஏன்னா இந்த டோர் வந்து அவனுக்கு இன்னொரு ரவுடிக்கு அவ்வளோ பழகலை, இந்த வழியாக ஆளுங்க வருவாங்கன்ட்டு. ஸோ அதனால் இந்த டோரை இப்போ அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிறோம். யாராவது குக் பண்ண வராங்க இல்லை ஏதாவது க்ளீன் பண்ண ஹெல்ப் பண்ண வராங்கன்னா எல்லாருமே வந்து இந்த டோர் அப்படியே யூஸ் பண்ணிட்டு ரவுடிக்கு தெரியாமல் ஒளிஞ்சு வர டோர் ஆகிடுச்சு இப்போ இந்த டோரு. ஆனால் இப்போ சம்டைம்ஸ் வந்து அவன் கண்டுபிடிச்சிட்றான், அந்த டோரில் போய் பார்த்துட்டு அங்கே யாரும் வரல அப்படின்னா குடுகுடுன்னு இங்கே ஓடி வருவான். பட் நாங்கள் வந்து அவனையும் மீறி இந்த டோரை லாக் பண்ணி வச்சுருவோம். இங்கே கிச்சன் டோர் இருக்கு இல்லையா, ஸோ இந்த டோர் லாக் பண்ணி வச்சிருக்கனால ரவுடினால் அதை சர்பாஸ் பண்ணி வர முடியாது. ஏன்னா சம்டைம்ஸ் ரவுடி வந்து குட்டி நாயாக இருந்தாலும் ரவுடி கொலைக்கிறத பார்த்து எல்லாம் ரொம்ப பயப்படுவாங்க. ஸோ அதனால தான் இந்த ப்ரொடெக்ஷன்லாம் ஏறோடும். ஸோ அவ்வளோதாங்க, இதோட இந்த வீடியோ நம்ம முடிச்சுப்போம். நான் வந்து தைரியமாக சொல்லலாம் நம்ம அடுத்த ஹோம் டூரில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா பார்த்தீங்கன்னா நான் கல்யாணம் இப்போ வந்து 7 இயர்ஸ் ஆச்சு. இந்த 7 வருஷத்தில் நாங்கள் வந்து 5 வீடு மாறியிருக்கோம். எப்போதுமே வந்து இந்த மூவ் பண்ணி போகிறதுக்கு சேஞ்சஸ்க்கு இதுக்கெல்லாம் வந்து பயப்படுற ஆளுங்க இல்லை, ஈஸியாக வந்து அகாமடேட் பண்ணிப்போம், அடாப்ட் ஆகிடுவோம். ஸோ அதனால் வந்து இப்போ இங்கேயும் வந்து அடுத்து நாங்கள் போய் பேக்கிங் தான் பண்ண போகிறோம். ஸோ ஹோப்ஃபுல்லி அடுத்து வந்து உங்களுக்கு கேனடா போனோடனே கேனடாலேருந்து அந்த ஹோம் டூரும் வந்து காமிக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ ரிலேட்டடாக நான் எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு வீடியோஸ் வந்து மென்ஷன் பண்ணணும் அதோட வீடியோ லிங்க்ஸ் எல்லாமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஏதாவது யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்ஸ் இருக்கும் அதோட லிங்க்ஸும் உங்களுக்கு கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி இது எல்லாமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ ஒரு தடவை போய் பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஏதாவது ஃபீட்பேக் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட்